பேக் டு அ நியூஸ்பேப்பர் அனாலிசிஸ் செஷன். ஜான்வரி 18 ஓட இம்பார்ட்டண்டான நியூஸஸ் பார்க்கலாம் ஓகேவா? பாகிஸ்தான் ஸ்லாம் ஸ்ட்ரைக்ஸ் பை ஈரான் ரீகால்ஸ் என்ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈரான் வந்து அவங்களோட மிஷன் மிலிட்ரி பேஸ் மேலே என்ன பண்ணாங்க, ஏர் ஸ்ட்ரைக்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க இல்லையா ஈரான். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் வந்து அவங்களோட அம்பாசிடரெலாம் என்ன பண்ணியிருக்காங்க, ரீகால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ நேத்தைய நியூஸோட கண்டினியூஷன் தான் இது. PM inaugurates 3 infrastructure projects worth 4,000 crore in Kochi அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, 3 infrastructure projects totally the worth of 4,000 crore rupees-க்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொச்சியில் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, நியூ ட்ரை டாக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஷிப் ரிப்பேர் ஃபெசிலிட்டி ஆஃப் கொச்சி ஷிப்யார்ட் லிமிடெட் ஓகேவா. ஸோ CSL-ஓட அந்த இன்டர்நேஷ்னல் ஷிப் ரிப்பேர் ஃபெசிலிட்டி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்பிஜி இம்போர்ட் டெர்மினல் ஆஃப் IOC வந்து பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டால தான் என்னாச்சுன்னா, நேற்று ஷேர் மார்க்கெட்டில் IOC-யோட ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஹைக்கில் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ எப்படி பார்த்தோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து ஒரு நியூஸோட ஒரு இம்பேக்ட் வந்து நம்மளோட எக்கனாமியில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஓகேவா. ஸோ IOC-ல வந்து நேற்று இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் கொச்சியில் லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம பிரைம் மினிஸ்டர். அதனால என்னாச்சு, நேற்று ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு IOC-யோட ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஹைக்கில் போய்கிட்டு இருந்துச்சு ஓகேவா. அடுத்து பாருங்க, HCL டு ஷோகேஸ் இட்ஸ் சிவில் பிளாட்ஃபார்ம்ஸ் அட் விங்ஸ் இந்தியா 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட இன்டிஜீனியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஹிந்துஸ்தான் 228 ஏர்கிராஃப்ட் அண்ட் ALH ட்ரூ இந்த மாதிரி அப்கிரேடடான சிவில் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே விங்ஸ் இந்தியா 2024 அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில், அது எங்கே நடக்குது, ஜான்வரி 18-லேருந்து 21 வரைக்கும் ஹைதராபாத்தில் நடக்க போகுது. ஸோ அங்கே என்ன பண்ண போகிறாங்க, தே ஆர் கோயிங் டு ஷோகேஸ் தயர் சிவில் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம இம்பார்ட்டண்டாக இந்த பிக்சர் மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாச்சு ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது யாருக்காக வச்சது அப்படின்னா, அதாவது ஸ்டாச்சு ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் ஓகேவா. ஸோ இது வந்து யாருக்காக வச்சிருக்காங்க, அம்பேத்கருக்காக வச்சிருக்காங்க, டாக்டர் B.R. அம்பேத்கருக்காக வச்சிருக்காங்க. இட்ஸ் அ 125 feet பிரான்ஸ் ஸ்டாச்சு. எங்கே இருக்குது அப்படின்னா, ஆந்திராவில் இருக்கிற விஜயவாடாவில் இருக்குது ஓகேவா. ஸோ இதோடைய காஸ்ட் வந்து இட் காஸ்ட் அரௌண்ட் 4,000 crore rupees அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ரீஹாபிலிட்டேஷன் ப்ராஜெக்ட் பெனிஃபிட் 7,000 கல்ஃப் ரிட்டர்னீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க, ரீஹாபிலிட்டேஷன் ப்ராஜெக்ட் வந்து கேரளா கவர்மெண்ட் பண்ணுறாங்க, அதுவும் கல்ஃப் கண்ட்ரிலேருந்து ரிட்டர்ன் ஆகுறவங்களுக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 7,000 ரிட்டர்ன் பீப்புளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, தே ஆர் கோயிங் டு லான்ச் தேர் ரீஹாபிலிட்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ் தட் இன்க்ளூட்ஸ் தி கேரண்டீட் எம்ப்ளாய்மெண்ட் வேஜஸ் வித் சப்போர்ட் ஆஃப் லீடிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஓகேவா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இட் கம்ஸ் அண்டர் NORKA விச் மீன்ஸ் நான் ரெசிடென்ட் கேர் ரைட்ஸ் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே இதை கொண்டு வராங்க ஓகேவா. சர்டீம் டேக்ஸ் ஓவர் 11 மந்த்ஸ் டு பிளக் வல்னரபிலிட்டிஸ் எக்ஸ்போசிங் பர்சனல் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சர்டீம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, தே ஆர் கோயிங் டு எக்ஸ்போஸ் தி கிரிட்டிக்கல் வல்னரபிலிட்டி. எதுக்கு இடையில அப்படின்னா, யாரெல்லாம் இந்த டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் செலிபிரிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனல்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரியோட ஐகான்ஸாக இருக்காங்களோ அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணால் இட் கம்ஸ் அண்டர் கிரிட்டிக்கல் வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லி சர்டீம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான இமேஜ் ரெப்ரஸன்டேஷனாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பர்டிகுலர் இமேஜ் தான் வேற அப்படிங்கிறதுல வந்து இந்த இடத்துல அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. குளோபல் மீட் ஆன் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் கெட்ஸ் அண்டர் வே டுடே. அதாவது
என்ன சொல்றாங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சரல் செக்டர் வந்து எப்படி இருக்கு, இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ பேக் போன் ஆஃப் அவர் எக்கனாமி. அது அதை வந்து என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் போற ஃபோரம் வந்து அக்ரிகல்ச்சரல் செக்டர்ல வந்து டெவலப் பண்ண வேண்டியது, இட் இஸ் த கீ அஜெண்டா ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ், ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, தே ஆர் கோயிங் டு கண்டக்ட் தி டூ டேஸ் கான்க்ளேவ். எதுல அப்படின்னா, அட்வான்சிங் கிளைமேட் ரிசிலியன்ட் அக்ரி ஃபுட் சிஸ்டம்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்றாங்க. இட் வாஸ் ஆர்கனைஸ்டு பை தி நீத்தி ஆயோக் அண்ட் தி மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், ஓகேவா? ஸோ இது வந்து இவங்க ஜாயிண்ட் வெஞ்சரா இது பண்றாங்க. ஸோ என்ன பண்றாங்க, இட் இஸ் அ டூ டேஸ் கான்க்ளேவ் ஆன் அட்வான்சிங் கிளைமேட் ரிசிலியன்ட் அக்ரி ஃபுட் சிஸ்டம்ஸ் இன் இந்தியா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து என்ன, யார் வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். While coming to editorial, இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான். என்ன அப்படின்னா, இஸ்ரேல் பாலஸ்தீனோட ஒரு இஷ்யூ. அதே மாதிரி செகண்ட் எடிட்டோரியல் இஸ் யூஎஸோட பொலிட்டிக்கல் நியூஸ், ஓகேவா? Greenland has lost 20% more ice than previously thought. அதிகமாக என்ன ஆயிருக்கு, இலக்க வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ திஸ் ஷோஸ் ஹவ் க்ரூவல் த டெம்பரேச்சர்ஸ், ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெர்மனி ரீட்ரெயின்ஸ் அக்ரிகல்ச்சரல் சப்சிடி கட்ஸ் டிஸ்பைட் வீக் லாங் ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஜெர்மனில் வந்து ஃபார்மர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, பயங்கரமாக ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஜெர்மனில் இருக்கக்கூடிய ரொம்ப பிஸியஸ்ட் சிட்டி ரோடில் வந்து பிளாக் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஜான்வரி 8-15 வரைக்கும் அவங்க அந்த 1 week ப்ரொடெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா, ஜெர்மன் கோயலேஷன் கவர்மெண்ட்ஸ் அகெயின்ஸ்டாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஃபார்மர்ஸ் வந்து தே ஆர் ப்ரொடெஸ்டிங் இன் ஆர்டர் டு ரிமூவல் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சப்சிடிஸ், ஓகேவா? ஸோ இந்த ப்ரொடெஸ்ட் யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஜெர்மன் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் தான் என்ன பண்ணாங்க, ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இதோட வெற்றியின் அடையாளமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜெர்மன் கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ரீடெயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க எந்த மாதிரியான சப்சிடிஸ் எல்லாம் திருப்பி ரீடெயின் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, தட் இன்க்ளூட் சப்சிடிஸ் ஆன் டீசல் யூஸ் பை த ஃபார்மர்ஸ் அண்ட் டேக்ஸ் பிரேக்ஸ் ஆன் ஃபார்மிங் வெஹிக்கிள்ஸ், ஓகேவா? ஸோ எல்லா டேக்ஸையுமே என்ன பண்ணணும், அவங்க ரீடெயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரொடெஸ்டை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜெர்மன் கவர்மெண்ட்டும் அதை என்ன பண்ணிட்டாங்க, ரீடெயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சவுத் கொரியா ஜப்பான் யூஎஸ் கண்டக்ட் நேவல் எக்ஸசைஸ் இன் அ ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் அகேன்ஸ்ட் நார்த் கொரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூஎஸ்ஏ அண்ட் சவுத் கொரியா ஜப்பான் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு பிக்கஸ்ட் எவர் கம்பைன்டு நேவல் எக்ஸசைஸை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அகேன்ஸ்டா அப்படின்னா, இன் ஆர்டர் டு ஷோ தேர் ஸ்ட்ரென்த் அகேன்ஸ்ட் த நியூக்ளியர் ரவுண்ட் சவுத் கொரியா, ஓகேவா? ஸோ இது வந்து சவுத் கொரியா நார்த் கொரியா. ஸோ சவுத் கொரியாவோட மிலிட்ரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நார்த் கொரியாவுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த பிக்கஸ்ட் எவர் கம்பைன்ட் நேவல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே பாருங்க, பீப்புள் எல்லாருமே ஜப்பானில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த லேண்டன்ஸ் லைட் இருக்கு இல்லையா, அதை தூக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கிராட்டிடியூட் வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, த கிரேட் ஹசிங் எர்த்குவேக் வந்து நேற்றைய நாள் தான் என்னாச்சு அப்படின்னா, January 17, 1995 அரௌண்ட் 6,500 பீப்புளை வந்து அந்த எர்த்குவேக் வந்து பலி வாங்கிடுச்சு. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கிராட்டிடியூட் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 29th அனிவர்சரியை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த இதில் வந்து காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். Quarter 3 growth may slip below 6% ICRA அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ICRA ரேட்டிங் ஏஜென்சியோட கணிப்பின் படி, அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் படி, குவார்டர் 3 growth of India GDP வந்து 6%க்கு கீழே கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க, ஓகேவா?
பெயிண்டன் கப் ஹாக்கி ஃப்ரம் டுமாரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ 125th எடிஷன் ஆஃப் தி பெயிண்டன் கப். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நாளையிலேருந்து என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த ஹாக்கி ஸ்போர்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்கே, வெஸ்ட் பெங்காலில். ஸோ இந்த இடத்துல பாருங்க, நம்ம எந்த ஒரு நியூஸ் படித்தாலுமே அது மார்க்கெட்டில் எந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்க, டாடா பேசஞ்சர் இன்ட்ரடியூசஸ் பஞ்ச் இவி அட் 10.99 lakh அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க, டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களோட இவியை வந்து லான்ச் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இட்ஸ் அ பஞ்ச் இவி அப்படின்னு சொல்லி. அப்போது நமக்கு இது மூலமாக என்ன தெரியணும், டாடா வந்து என்ன பண்ணுறாங்க, டாடா மோட்டார்ஸ்க்கு கீழே ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து என்ன பண்ணும், எப்படி இம்பேக்ட் இருக்கும் என்னோட எக்கனாமியில் அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அனாலிட்டிக்கலாக நம்ம நியூஸ் பேப்பரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு நியூஸுமே நம்ம மெமரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது எப்படி இருக்கும், ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், நம்மளோட நாலேஜையும் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான், நாளைக்கு நியூஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.